அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீர விளையாடிச்சு மது. என்னடா இந்த மதுப்பொண்ணு ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் ஆளே கன்வென் பார்க்குறீங்களா? இல்லை, அதுக்கான காலமும் நேரமும் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, திருட்டு வெர்சஸ் மகா திருட்டு. திருட்டுனா ஆக்சுவலாக என்னங்க? திருட்டுனா ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் ஒரு பொருளாக உங்கள் வீட்டிலேருந்து திருடிட்டு வர்றது திருட்டு. மகா திருட்டுனா என்னென்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஒரு பிரச்சனை, தனக்கு வரலாறே இல்லாத, தனக்கு உரிமையே இல்லாத, தனக்கு சொந்தமே இல்லாத எங்களோட வேளாளர் வெள்ளாளர் பெயரை ஆள்பலம் பணபலம் கொண்டு அடைந்து விடலாம் என்று எண்ணக்கூடிய எச்ச மனம் உடையவர்களே திருடர்கள் என்று கூறலாமா? கண்டிப்பாக கூறலாம். அவர்களும் கூட ஒரு திருடர்கள் தான். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். என்னடா இந்த பொண்ணு ஜாதிக்கு தர்மம் அதர்மம்னு பேசுதா? ஆமா, எங்களோட ஜாதி எங்களோட வரலாறு, அவங்கவுங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு, அதுல நாங்க இன்வால்வ் ஆகுறோமா? எப்படி எங்களோட ஜாதி பெயரை எங்களோட பட்டத்தை நீங்க எப்படி கேட்பீங்க? இனி வெள்ளாளர் வேளாளர்களின் வேட்டை இனிதான் நீங்க பார்க்க போறீங்க. மகா திருடர்களா, நினைவில் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் காணும் அற்ப கனவுகள் எல்லாம் காணல் நீராக மாறும் காலங்கள் வந்து விட்டது. நீங்கள் உங்களுக்கு உரிமையே இல்லாத, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத எங்களின் வெள்ளாளர் வேளாளர் பெயரை கேட்க நினைக்கும் கயவர்களே, நாங்கள் வெள்ள தெரியாத வெள்ளாளன், வெள்ள தெரியாத புள்ள மாதிரி இவன் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? அந்த காலெல்லாம் மலை ஏறி போச்சு. நீங்கள் மோதியது எலிகளிடம் கிடையாது, புலிகளிடம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எங்களின் ஜாதி பெயர் எங்களுக்கே, வெள்ளாளரும் நாங்கள் தான், வேளாளரும் நாங்கள் தான். என்னடா இந்த பொம்பளை பிள்ளை இப்படி பேசுதேன்னு பார்க்குறீங்களா? என்னோட வரலாறு எங்களோட அடையாளம், நாங்கள் பேசாமல் வேற யார் பேசுவா? எல்லாரும் அவங்கவுங்களோட வரலாறு அவங்கவுங்களோட ஜாதி பெயரை வச்சுக்கிட்டு இருந்தாலே சிறப்பு தான். இன்னொருத்தவங்களோட ஜாதி பெயரை அபகரிக்க நினைக்கணும்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது. அவங்கவுங்க இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கோங்க. என்ன உங்களுக்கு நேம் இருக்கோ அதை வச்சுட்டுருங்க. உங்களோட வரலாறு உங்களுக்கு முக்கியம், உங்களோட வரலாறு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னொருத்தவங்களோட வரலாறு பறிச்சுட்டு போயிட்டு உங்கள் வரலாறுன்னு சொல்லிக் கொடுக்க பார்க்குறீங்களா? வெள்ளாளரும் நாங்கள் தான், வேளாளரும் நாங்கள் தான். திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், வெள்ளாளரும் நாங்கள் தான், வேளாளரும் நாங்கள் தான். வாழ்க தீரன் புகழ், வளர்க வவுசியா புகழ், ஓங்குக வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம்.